நேபாள் இந்து நம்பிக்கையோட பாதுகாப்புல இருக்கிற புத்தர்களோட ஆசிரமம், புத்த சன்னியாசிகளோட லாமமார், அவங்களுடைய ஆச்சாரங்களும் நிறைய சோதனைகளை உட்படுத்தி லாமையா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த குழந்தைக்கு கடவுளுக்கான உபசரிப்பு கிடைக்குது. தீய சக்திகளை நம்புற இன்னொரு கூட்டமும் அங்கதான் இருக்காங்க. தீய மந்திரவாதத்தால தூர் தேவதைகளை சந்தோஷப்படுத்தி அவங்களுக்கான உலக உருவாக்கலான்னு நம்புறவங்க அவங்க. கடவுளை நம்புறவங்களே இல்லாம பண்ண இவங்க எப்பவுமே தயாரா இருக்காங்க. Yeah.
குசுலா தீக்ஷா பேனா आपकी दीक्षा सूर्य ग्रहण मात्र ऊंचा रोते बेला उन्हें पर असीमा तिमले बलि दिन पक्ष बचाओ न छो रक्षक ओ हिमालय का चिचुरा हारो पार कर दिया रावसले रिमोट चलाए बचाओ न छो Thank you.
போட்டு சொந்த வீட்டுல திருட மாதிரி வர பழக்கத்தை என்ன வெள்ளையா? அப்பா கேட்ட போறாரு. கேக்கட்டும். இன்னைக்கு கூட நிறைய திட்டிட்டு தான் தூங்கிட்டு இருக்காரு. ஓ, தூங்கிட்டாரா? அப்ப சாப்பாடு போடுங்க. கைய கழுவுடா. சாப்பிட்டு கழுவிக்கிறமா. உன்னெல்லாம் அடிக்கணும்டா. இன்னைக்கு விளையாட்டு சண்டையில தான் முடிஞ்சிச்சு. யார் சொன்னது? நான் தான் சொன்னேன். நீங்க ஜெயிச்சப்போ தமேந்தியக்கா கைத்தட்டினது அப்ப கூட்ட அண்ணனுக்கு பிடிக்கல. மாமா பையனான நான் ஜெயிக்கும் போது அவ கைத்தட்டாம என்ன பண்ணுவா? அந்த உறவு உனக்கு மட்டுமா இருக்கு, அவனுக்கு கூட இருக்குல்ல. அப்பு குட்டன் கல்யாணம் பண்ண போற பொண்ணு தானே தமேந்தி. கிளப்புக்காரங்கக்குள்ள உள்ள போட்டியா இருந்தாலும் அவங்க அப்பாவும் அம்மாவும் குடும்பத்துக்கு உள்ள போட்டியா தான் நினைக்கிறாங்க. அவங்களுக்குள்ள உள்ள சண்டைய அப்பாவுக்கு விருப்பம் இல்லைன்னு உனக்கு தெரியாதா? சண்டை பொண்ணு நான் சொன்னா. நம்ம கூட அவங்க அவ்வளவு ஒத்து போலனாலும் அப்பு குட்டன் உனக்கு அண்ணன் முறை. அவன் முன்னாடி நீ தோத்து போனா ஒன்னும் ஆக போறதில்ல. ஐயோ அம்மா, போட்டினா அப்படி வேணும்னே விட்டு கொடுக்க முடியாது. அது முடியாது. பெரியமா பையன் சொல்லிட்டு விட்டு கொடுத்தா பாதிக்கப்பட போறது ஏன் கிளப்பு தான். ஒண்ணு அண்ணன் சொன்னதுதான் கரெக்ட். ஏய் நீ போடினா வந்துட்ட வக்காலத்துக்கு. கொஞ்சம் சாம்பார் ஊத்துங்க. வசு தோத்துட்டு அசிங்கப்பட்டு வந்திருக்கிறான் உன் புள்ள, அவனுக்கு சாப்பிட ஏதாவது கொடு. ஏதாவது எல்லாம் பத்தாது, கொஞ்சம் கனமா வெயிட்டா வேணும். அப்படின்னா அம்மிக்கல்ல முழிக்கும். அதுவும் பத்துமானு எனக்கு தெரியல. அவ்வளவு பெரிய போரு. அப்புறம் எப்படி நீ தோத்து போன? கடைசி மூச்சு வரைக்கும் போராடி தோக்குறது ஜெயிக்கிறதுக்கு சம்பந்தமா? அரிசி மூட்டை குடும்பம் தைப்பரம்புக்காரங்கிட்ட தான் தோத்து போனது. நான் விக்டரிக்காரன்ட்ட போட்டி போட்டு தான் தோத்து போனது. மத்தபடி சோதாக்கள்கிட்ட இல்ல. ஆமா, விக்டருடைய கேப்டன் அசோக் எந்த குடும்பத்துக்காரன் நினைக்கிற? ஐயோ கடவுளே, என் தங்கச்சி சுமித்ரா மூஞ்சில நாயினி எப்படி முழிக்கிறது? சுமித்ரா சித்தி என்ன வித்தியா காட்டிட்டு இருக்காங்க? நீங்க தாராளமா போய் பாருங்கம்மா. நீ போடா இங்கிருந்து. செஸ் போட்டியில அவனுக்கு நான் தண்ணி காட்டுவேன். ஆமாமா, பால் விளையாட்டுல சீட் ஆட்டத்துலயும் இதே மாதிரிதான் நீ சொல்லிக்கிட்டு இருந்த. அது நான் ஒருத்த மட்டும் நினைச்சா எப்படிப்பா? டீம்ல இருக்கிற எல்லாரும் நினைக்கணும்ல. செஸ்ஸுக்கு ஏன் மூளை மட்டும் போதும்? டே மரமண்டை, அதுலயும் நீ தோத்துட்டு வந்த, உனக்கு பச்சை தண்ணி கூட தரமாட்டேன். பச்சை தண்ணி தான் ஹோட்டல்ல ஃப்ரீயா கிடைக்குமே. பசி வயித்த கிள்ளுதுமா, சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடு. டே பைத்தியக்காரா, குளிச்சிட்டு வாடா. ஆமா, அந்த தைலம் எங்கம்மா இருக்கு? மூஞ்சில. சாப்பிடறதுல காட்டுற அக்கறை ஜெயிக்கிறதுலயும் இருக்கணும். போய் எடுத்து கொட்டு. மகனா போயிட்டான்ல? மகனா ஆயிட்டான் சொன்னேன். மகனா? முகுந்த இன்னைக்கு வந்திருந்தான். கல்ஃப்ல இன்னைக்கு வேலை ரெடி ஆயிடும் அப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தான். நான் இந்த ஊரை விட்டு போயிடுறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் நீ என்ன பண்ண போற சொல்லு. மாடு மாதிரி வளர்ந்துட்டல, கிளப் வேலையை நிப்பாட்டிட்டு வேற வேலைய பாரு. வேலை செய்யறதுக்கு கல்ஃபுக்கு தான் போகணுமா? இங்கேயே செய்யலாமே. இங்க யாராவது உனக்கு வேலை தரேன்னு சொல்லிருக்காங்களா? இல்ல. உருப்படி இல்லாம ஒரு கிளப்ப நடத்திக்கிட்டு இருந்தா யாரும் உனக்கு வேலை தரமாட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா அதை மட்டும் கேளு. பாஸ்போர்ட் நம்பர் கொடுத்தாச்சு, 2 மாசத்துக்குள்ள விசா ரெடி ஆயிடும். விசா வந்துச்சுன்னா அப்பா தான் போவாரு.
விசா வந்துட்டா கண்டிப்பா இவரு தான் போவாரு. அப்பா, நீங்க யாருக்காக விளையாடுறீங்க? அசோகனுக்காக. அவன் ஒண்ணும் செஸ் போர்டு முன்னால உட்காந்து தூங்கிட்டு இருக்க மாட்டான். நான் தூங்கலடா, யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படின்னா தைப்பரம்புக்காரனுக்காக நான் யானையை இங்க வைக்கிறேன். வச்சாச்சு. அரிசி மூட்டை குடும்பத்துக்காக குதிரைய நான் இந்த பக்கமா நகட்டுறேன். இப்ப நீங்க காலி. யானை காலி. நீ திறமசாலிடா. என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? அசு, அசோகனை லெப்ட் ரைட் நகர விடாம தடை பண்ணி வச்சிருக்கான் என் பையன். அவனுக்கு அப்படித்தான் வேணும். சொந்த தங்கச்சி முன்னால நீங்க தோக்காம இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இந்த போட்டியிலேயே கலந்துக்கிறேன். டென்த் எக்ஸாமுக்கு கூட நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சதே இல்ல. அதுதான் எனக்கு நல்லாவே தெரியுமே. நீ இத கொஞ்சம் குடிடா, நல்ல தெம்பா இருக்கும். எனக்கு இல்லையா வசு? அசோக்கு குடிக்க வேண்டாம். அசோக் சோர்வா இருந்தா போதும். சோர்வோடு விளையாடினா போதும். கரையவே இல்ல. வேணும்னா இன்னொரு கிளாஸ் கலக்கி தரட்டா மகனே? இப்ப வேண்டாம், ரெண்டுல ஒண்ணு தெரியட்டும். விளையாடு. ஓஹோ, விளையாட்டு நல்லா கத்துக்கிட்டு தான் வந்திருக்கியா நீ? நீ ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. உன் குலதெய்வம் கோயில்ல ஒரு வேண்டுதலை போடு, அப்ப நடக்க வாய்ப்பு இருக்கு. விளையாடு விளையாடு. போக்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம். இங்க பாரு. என்னோட இந்த அட்டாக் மூமெண்ட்ட பார்த்து என்ன நினைக்கிறேன்? எனக்கு எதுவுமே தோணல. அடையறதுக்கு முன்னாடி நெருப்பு இப்படி தான் எரியும். நான் விளையாடிட்டு இருக்கல்ல. பை மொடி, கூட வந்து குளி பறிக்கறானே. ஒரு நிமிஷம் பாத்துட்டு போலாமா? வேணாம். அப்பதானே மாமா எப்படி தோத்துர்க்காருன்னு பார்க்க முடியும். சரி வாங்க. உன்ன ஒரு போட்டியிலேயாவது தோக்கடிச்சிட்டு தான் நான் பிஎஸ்ஐ டெஸ்டே எழுதுறேன். அது உனக்கு வயசாயி 5 வருஷம் ஆச்சுல. பாரு, செக். இங்க பாரு, இது ரூக்கு. இங்கே ரூக்கு. ஏய், பொய்யாட்டம் 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 ஆடுற, தப்பாடுற. நீங்க தாண்டா. என்ன விடு கிருஷ்ண பரமாத்மாவோட நட்சத்திரம் இது. ஆண்டவா, முருகா, ரொம்ப பிரமாதமான நட்சத்திரம் இது. பச்சைக்கிளி, உங்க பிள்ளைய சொல்லி அம்மாவுக்கு ரொம்ப கவலையா இருக்குது. அது உங்க முகம் பார்த்தாலே தெரியுது. ஆண்டவா, முருகா, ஆனா உங்க பிள்ளையோட நேரம் இப்ப ரொம்ப மோசமா இருக்குதுன்னு இந்த சீட்டு சொல்லுதுமா? பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆணி, ஆடி, ஆவணிலிருந்து ஏத்தந்தான். இந்த 5 மாசம் வரைக்கும் ரொம்ப மோசமா இருக்குமா? உண்மைய சொன்னா உங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? சொல்லட்டுமா? ஒரு கொலகாரனா மாறுறதுக்கான சந்தர்ப்பம் இந்த சீட்டுல தெரிய வருது. என்ன? நிஜமாவா? கிளி ஜோசியம் பொய் சொல்லாது. அதுவும் என் கிளி பொய் சொல்லாது. யாருக்குள்ள போறாரு? அப்புறம் உங்க புள்ள இந்த ஊர்லயே பெரிய மனுஷன் ஆயிடுவான். காலை தரையிலேயே வைக்க மாட்டான்.
எல்லாரும் அவனை தேடி தேடி வருவாங்க, அவனை தூக்கிட்டே தான் நடப்பாங்க. பிரதம மந்திரி ஆயிடுவாரா? ஏய் கொஞ்ச நேரம் சும்மாறா. யாருமா இந்த பையன்? கஷ்டகாலம் மாறுறதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருக்கா? இருக்குதுமா. முதல்ல அம்மாவுக்கு மனசுக்கு பிடிச்ச தட்சணை ஏதாவது ஒண்ணு வைங்க. ஈஸ்வரா, நான் அப்பு குட்டனை சாவடிப்பேன்னு அந்த ஆளு உறுதியா சொன்னானா? ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்தா அப்படித்தான் நடக்கும்னு சொன்னாரு. உங்களை ஊரு விட்டு அனுப்ப ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அவனை ஊரு விட்டு அனுப்பினா போதுமே. அது சரிதான். நீங்க இங்க இருந்து போயிட்டீங்கன்னா அப்ப போட்டியே ஆரம்பமா இருக்காதே. நீ கவலைப்படாம இருடா விக்ரு. நான் இந்த ஊரை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். சூரிய கிரகன் பந்தா காடி பலி தின சக்தி தியோ மந்தா காடி சுட்டா எல்லாம் ஒன்னு படிச்சு ரோஹிணி நக்ஷத்திரக்கோ சூரியோதய வேல ரக்ஷக் ஜன்மிஞ்ச அசோகன் ரோஹிணி நக்ஷத்திரம். கடவுளே, இதுதான் சிறுமலை காட்டுற சண்டை பயிற்சியா அப்படின்னு சொல்ல இன்னொரு விதமா காட்டுற. இது இன்னொரு விதம். இனி நாம என்ன பண்றது? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு வழிதான் இருக்கு. விசா வர வரைக்கும் இங்க தங்க வைக்க முடியாது. ஜோசியர் அதானே சொன்னாரு, 10-15 வருஷமா எந்தவித உறவும் இல்லாம தேவைப்படும் போது மட்டும் குட்டி கிருஷ்ணன் கிட்ட உதவி கேட்க சொன்னா. குடும்பத்துக்குள்ள வராதுன்னு சொன்னது நம்ம யாரும் இல்லல்ல, அப்பாதானே சொன்னாரு. நம்ம மேல அவருக்கு எந்த ஒரு கோபமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம பையனை கொஞ்ச நாளைக்கு அங்க தங்க வச்சுக்கங்கன்னு சொன்னா குட்டி கிருஷ்ண அது சந்தோஷமா ஏத்துப்பான். கல்ஃபுக்கு போனா போகாதவன் நேபாள் போசனா போயிடுவானா? அதுக்கு ஒரு வழி இருக்கு. எங்க போற நீ? எங்கும் போல உங்க வீட்டுக்கு தான் வந்த. எதுக்காக நீ இப்ப இங்க வந்திருக்க? உங்களை பாக்குதா? எதுக்கு என்ன பாக்கணும்? அது உங்களுக்கு தெரியாதா? அப்படி இருக்கும்போது சுமத்ராஜ்ஜித்தி பையன் மேல உனக்கு என்ன அப்படி ஒரு இது? கபடி போட்டியில ஏதோ போங்காடி ஜெயிச்சிட்டான், அத பத்தி நீ ரொம்ப சந்தோஷப்படுற? ஜெயிக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்களை பாராட்டுறதுல என்ன தப்பு? அவரு வேற யாரும் இல்லையே, அவரு இங்க மாமாவோட பையன் தானே. அவனை பிடிச்சிருந்தா அவனையும் நீ கல்யாணம் பண்ணிக்கோ. பிடிச்சவங்கள அப்படி கல்யாணம் பண்ண முடியாது. நீங்க நேர்ல பார்த்தா கீரியும் பாம்பும் போல இருக்கீங்க. நீ எதுக்காக தமயந்தி அவனை கோபப்பட வைக்கிற? தூக்கும் போதும் கோபப்படும் போது இவரோட முகத்தை பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அது அசோகனோட தோத்து போன மூஞ்சி என்னைக்காவது பாத்திருக்கியா? அதுக்கு நீங்க எப்பயாவது ஒரு வாய்ப்பு தந்தா தானே? அப்ப நீ கோயில்ல பாட்டு போட்டிக்கு கண்டிப்பா வரணும். அவன் தோத்து போற மூஞ்சிய நீ கண்டிப்பா பாப்ப. எப்படி பார்த்தாலும் தோக்க தானே போறீங்க, அதுக்கு இந்த பில்டப் எல்லாம் தேவையா? என்ன எப்படி பார்த்தாலும் தோக்க தானே போறீங்க? என்ன அடியே, நீ அந்த அளவுக்கு அவனை கலாய்க்க வேண்டிய அவசியம் இல்ல. மனசு வச்சு இவன் பாட்டு பண்ணான்னா ஈஸியா ஜெயிச்சிட்டு வந்துடும் என் தங்க பிள்ளை. இங்க பாருங்க, உங்க மேல இருக்கிற அக்கறையில சொல்றேன், கோயில்ல பாட்டு போட்டியிலயாவது அவரை எப்படியாவது தோக்கடிச்சிருங்க. அதுலயும் தோத்து போய் அடுத்த போட்டியில பாத்துக்கலாம்னு சொல்றதுக்கு இந்த வருஷம் வர எந்த போட்டியும் கிடையாது. அடுத்த வருஷம் இருக்குல்ல, இந்த வருஷத்தோட இந்த போட்டி எல்லாம் நிறுத்துறதுக்கு கூட்டம் முடிவு பண்ணிருக்காங்க. ஐயோ அண்ணா, குட்டி மாமாவோட பொண்ணு பாத்திருக்கீங்களா? ஒரு வாட்டி சின்ன வயசுல தாத்தாவோட சஷ்டி விரதத்துக்கு வரும்போது. இப்ப பாக்க ரொம்ப அழகா இருக்கலாம். யார் சொன்னது? அம்மா. நாங்க போக மாட்டேன். போகலனா வேணாம், எனக்கு நாத்தனாரா வர வேண்டியவங்க தான். நீங்க கல்யாணம் பண்ணலனா வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிடுவாங்க. நீ உள்ள போ. உனக்கு வேணானா விடு. அந்த அளவுக்கு அழகா இருப்பால. அப்படின்னா குர்கா அங்க எதுக்கு கல்யாணம் பண்ணணும் நான் இருக்கும்போது? Thank you.
ஐயோ, நான் தண்ணில விழுந்துட்டேன், நான் தண்ணில விழுந்துட்டேன், தண்ணில விழுந்துட்டேன், காப்பாத்துங்க, யாராவது வந்து என்ன காப்பாத்துங்க, தண்ணில விழுந்துட்டேன். டேய், என்னடா, தண்ணில விழுந்துட்டேன், காப்பாத்துங்க. யோசிச்சுட்டே இருந்திருப்ப, அவன் பேசுற பேச்சுக்கு யாருக்கா இருந்தாலும் அப்படித்தான் தோணும். Hey, dimi jao. என்னாச்சு? உனக்கு ஏதாவது தோணுச்சா? எனக்கு ஒண்ணும் தோணலையே. சரி, நீங்கள சொல்லுங்க, என்ன பிடிக்க வந்த ஆளுங்களை பாத்தீங்களா? பார்த்த, இந்த ஊர் ஆளு கிடையாது. நீ தனியா இனிமேல் இந்த குளத்துல குளிக்க வராத. விடிய காலில கண்ட கனவு பழிக்கும்னு பாட்டி சொல்லிருக்காங்க. நீங்க பார்த்த கனவு பிளாக் அண்ட் ஒயிட் இல்லன கனவா? டே 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 டே, எதுக்குடா தண்ணில இப்படி நின்னுட்டு அலறற? கோயில பாட்டு போட்டிக்காக இப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு, கொஞ்ச நாள் இப்படிதான். ஓ, அது சரி. எப்படி நீ தோக்கத்தான் போற, அதனால நீ தண்ணில இருந்துகிட்டு ஜுரம் வரப்போகுது. தோக்குறதுக்கு முன்னால எவனா இருந்தாலும் கொஞ்சம் வேர்க்கும், அந்த வேர்வை தலையில இறங்கி ஜுரம் வந்து மூளையில முடங்க போறது நீதான். ஆயுர்வேதி வேணுமா, அலோபதி வேணுமா, யுனானி வேணுமான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. உனக்கு கண்டிப்பா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான்டா. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்ல வாய்ஸ். உனக்கு வேலை எதுவும் கிடைக்கலனா இதை வச்சு பொழைச்சுக்கோ. அது உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இப்பதான் தெரியுதா? உனக்கு ஒரு சான்ஸ் இருக்கு, வேணுமா? சினிமால பாடுறதுக்கா? கிடையாது, எங்க தோட்டத்துல வர மாட்டை ஓட்டுறதுக்கு. யாரோட பாட்டை கேட்டு மாடு ஓட போகுதுன்னு நாளைக்கு கோயில்ல பாட்டு போட்டியில தெரியும். இது எங்க ஒண்ணு இருக்கு. பாட்டு போட்டியில தோத்து போன கடுப்புல இருக்கும் போது ஆர்ட்ஸ் கிளப்புக்காக பூ வேணும்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க, அந்த கீரி என்ன கடிச்சு தின்னுடும். அவனை இந்த மாதிரி இன்சல்ட் பண்ற மாதிரி நீ நிறைய பேசுற. என்னைக்கா இருந்தாலும் அவட பேச்சு கேட்க வேண்டிய பொண்ணுதான் நீ, புரிஞ்சுக்கோ. கல்யாணத்துக்கு அப்புறம் கேட்டா போதும்ல, இப்பவே அடிமை ஆகணும்னு அவசியம் இல்லை. இந்த முன்கோபம் கொஞ்சம் போறாம நிறைய முட்டாள்தான் இருக்கே தவிர, அவன் ஒரு அப்பாவி. ஒன்னொண்ணுக்கு நீ என்ன கூப்பிடறனாலதான் அவனுக்கு கோவம் வருது. உங்களால முடியலன்னா என்கிட்ட சொல்லிடுங்க, என்ன மத்தவங்களுக்காக மாத்திக்க முடியாது. நானே பறிச்சுக்கோ, போ. பெரிய உதவி. புடுங்க. இதெல்லாம் அப்படி விட்டு கொடுக்க முடியாதுரா. டேய், நீ கல்யாணம் பண்ண போற பொண்ணுன்னு தெரிஞ்சு கூட தானே அவன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கான். எல்லா போட்டியிலயும் உன்ன அவன் தோக்கடிச்சிட்டா அதை கூட மன்னிச்சிடலாம்டா. வாழ்க்கையிலயும் உன்னை தோக்கடிச்சிட்டான். உன்னோட வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டு நேபாளுக்கு போறதுக்கான ஐடியா தான். அங்கேயே ஒரு முறைப்படு இருக்கால. இல்ல, அவன் அங்க போக மாட்டான்.
பிளைட்ல ஏறதுக்கான தெம்பு இருந்தா தானே அவனால போக முடியும். அவன் போக மாட்டான். உனக்கு பிடிக்கலையா எனக்கு துரோகம் பண்ணிட்டு ஊரை விட்டு ஓடலான்னு நினைக்கியா? போறதுக்கு முன்னாடி என் சார்பா உனக்கு ஒரு சின்ன பரிசு தரேன். சைக்கிள்டா ஏ வாடா. டேய் செல்பா, அடிச்சு இவன் காலை உடையடா. என்ன பண்ற பாரு அவன குடி. கடகம் ஒதுக்கோ, கடகத்துல ஒதுக்கோ, அப்புறம் அசோகன். அது அவனுடைய வெறும் நம்பர் தான். காசு வாங்கினீங்கல்ல, அவனை அடிக்கடா. நான் கொடுத்த காசெல்லாம் வேஸ்டா கடவுளே. அங்கேயிரு, கொண்டுடுவ. ஓடுங்கடா. டேய் நில்லுங்கடா, रिम्बोचे लाई जेते सके छिटो खोजना पड़ियो के तिमी अजय होना चाहेंदे ना? तिमी ले काम करने सच्चो நீ தோக்க பிறந்தவன் தான். நானா? ஏய் அப்படிலாம் பேசாத. நீ வாசப்படியில முட்டை வைக்கிறவன் தான். டேய் அப்பு குட்டா, யாரா அது? டேய் நில்லு, நில்லு, அங்க இருடா, அங்க போற, அங்க இருடா. டேய் அப்பு குட்டா நில்லு சொல்றல. ஐயோ ஐயோ, பக்கத்துல வந்துட்டானே. என்னைக்கு முடியாதுங்கறத நீ தெரிஞ்சுகிட்டே இல்ல? என்ன இருந்தாலும் நீ என்ன ஆளை வச்சு அடிப்பேன்னு கொஞ்சம் கூட நினைச்சு கூட பாக்கல. எதுவுமே நடக்காம போகும்போது அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான். அதனாலதான் நான் அவங்கள வர வச்சேன். ஆமா, கேஸ் முடியாம நீ போக முடியாதே. போலீஸ்காரங்க அங்க வந்து உன்ன உதப்பாங்க. அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா அது என் விதி. நான் நினைச்சுப்பேன்டா. நீ சென்ட்ரல் ஜெயிலுக்கு ஒரு வரதானந்தா. என்னாலதான் எங்க அப்பா எல்லாருமே அசிங்கப்பட்டாரு. அசிங்கப்படணும், இன்னும் அசிங்கப்படணும். இனிமேல் அவரை நான் கவலைப்பட விட மாட்டேன். அதனால நான் போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். நல்ல விஷயம். அடுத்த வாரமே நான் போயிடுவேன். ஆ போயிட்டு வா. அதுக்கு முன்னாடி உன்னை பார்த்து பாய் சொல்ல முடியாது. வேண்டாம். அதனால இப்ப உன்னை பார்த்து பாய் சொல்ல வந்திருக்கேன். சொல்லிட்டு போயிட்டு வரேன்டா. சொல்லிட்டு போயிரு.
அரிசி மூட்டையில அப்பு குட்டன். இந்த மலை அடிவாரத்துல தமைந்து கூட சுத்திக்கோ. தைப்பரம்பில் அசோகன், அந்த மலை உச்சியில நேபாள அஸ்வதி கூட சுத்த போறேன். என்ன புரிஞ்சுதா உனக்கு? எடுறா சைக்கிள், எடுறா எடுறா எடுறானா, போயிட்டு வரட்டா வர. நான் நேபாள இருந்து வரும்போது உனக்கு என்ன வாங்கிட்டு வரணும்? கோர்க்காவோட ட்ரெஸ் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும், அது போதுமா? அப்புறம் ஸ்ரீ புத்தரோட சிலை, கம்பளி, கேப்பு எல்லாம் விலை கம்மின்னு சொல்றாங்க. எனக்கு எதுவும் வேணாம், நீங்க சீக்கிரமா திரும்பி வந்தா போதும். நீ இதை வச்சுக்கோ. பாரு எல்லாம் வச்சாச்சு. பணியாரனா குட்டி கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் அங்க கிடைக்கவே கிடைக்காது. இங்க பாருன்னு குட்டி மாமா மாதிரி நீயும் அங்க தங்கணும்னு முடிவு பண்ணாத, வீட்டுக்கு சீக்கிரம் வந்துடணும். அம்மாவோட கிளிஜோசியக்காரன் சொல்லாம நான் அங்கிருந்து வர முடியாது. நீ ரொம்ப கிண்டல் பண்ணாத, எல்லாம் அந்த ஜோசிய சொன்ன மாதிரி நடந்துச்சுல்ல. அசோக் இத வச்சுக்க, குட்டி கிருஷ்ண கிட்ட காசு எதுவும் கேட்காத. டாக்ஸி, ஏய் டாக்ஸி, நிறுத்து நிறுத்து நிறுத்து. கேப்டன் கே.கே. மேனன், காந்திபாத், காட்மாண்டு. மாலும் மாலும். டிக்கி ஓபன், டிக்கி. நானே உள்ள வச்சுக்க. சரி, நில்டா, நில்லு, அங்கே நில்லு.
என்னோட பர்ஸ், என் பொட்டி, என்னோட டைரி, குட்டி மாமா. சார், ஒன் கேப்டன் கே கே மேனன், அவரோட வீடு சரக் மண்டு. தெரியுமா உங்களுக்கு? ரிட்டையர்ட் கேப்டன் குட்டி கிருஷ்ணன் மேனன் சார். ரிட்டையர்ட் கேப்டன் சார் குட்டி கிருஷ்ணன் மேனன் காட்மண்டு. மாலும் நான் சொல்றதை கேளுங்க. கேப்டன் கே கே மேனன் சார், ரிட்டையர்ட் கேப்டன். சார் எக்ஸ்கியூஸ் மீ, ஒன் கேப்டன் கே கே மேனன் காட்மண்டு குட்டி கிருஷ்ண மேனன். தெரியுமா சார் கேப்டன்? என்ன மொழியில பேசிட்டு இருக்கா? ஐயோ ஐயோ, ஊர்ல இந்த மாதிரி தள்ளி இருந்தா ஆளுங்க கூட்டமா சேர்ந்து ஆதரவு கொடுத்துருப்பாங்களாம். கிளி சாஸ்திரம், அவனோட ஜோசியம், அவன் மட்டும் என் கையில கிடைச்சானா துணி புழிற மாதிரி புழிஞ்சி. ஐயோ கிழிஞ்சிருச்சு. அப்படின்னா நீ திருடம் கிடையாது இல்ல? என்னோட பர்ஸு பாஸ்போர்ட்டு. நீ அப்ப எதுக்காக என் பேக் எடுத்த? எங்க அவன் உன்னிக்குட்டா? இவ எங்க போயிருப்பான்? ஏ உன்னிக்குட்டா, எங்க போயிட்டான்னு தெரியலையே. ஸ்டாப் 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 ஸ்டாப். அடேங்கப்பா, இவ்வளோ பெரிய வீடா? குட்டி மாமா, நல்ல வசதியா நேபாளி மாமியை தான் மாமா கல்யாணம் பண்ணியிருக்காரு. கடவுளே,
குட்டி மாமா. ஹா, ஐயோ, ஓ, குட்டி மாமா. என்ன என்ன ஆச்சாங்க? ஏர்போர்ட்டுக்கு வரல, அதனால கஷ்டப்பட்டேன் தெரியுமா? என் பொட்டி போச்சு, மொழி தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் குட்டி மாமா. நான் என்னன்னு விசாரிச்சுக்கிறேன். குட்டி மாமா, இந்த நேபாளி மாமி இது வரைக்கும் தமிழ் கத்துக்கவே இல்லையா? என் பொண்டாடிய பத்தி நான் அப்புறம் சொல்றேன். Who are you? Tum kon hai? நீ யாரு? What you want? நான் தான் சொன்னல, என் பேர் அசோகன் தான். உங்க சொந்த அக்காவோட பையன், ராகவனோட சுமதியோட பையன், தைப்பரம்பில் அசோகன். அசோக சொல்லுங்க. உன்ன இல்லடா தம்பி அசோக. அசோகனா? குட்டி மாமா, என்ன கூப்பிட்டீங்களா? நம்பாதீங்க. இவன் சாப்பிடறதுக்கும் பொய் சொல்றதுக்கு மட்டும் தான் வாய திறப்பான். இதுக்கு மேல வெயிட் பண்ண வேண்டாம் குட்டி மாமா. நம்ம ஊர்ல இருந்து வந்த ஒரு பிச்சைக்காரன் நினைச்சு 200 நேபாளிஸ் மணியை கொடுத்துருங்க. டேய், நீ யாருன்னு சொல்லிட்டு போறனா அவன் தேய்க்கிறதுக்கு உனக்கு பல்லு இருக்காது. ஏய், யாருன்னு சொல்றா? யாருன்னு சொல்றா? நீ யாருன்னு சொல்றீங்களடா? பா, உடவே மாட்டடா. சொல்டா, ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க. இல்ல இல்ல, போலீஸ் கூப்பிடுங்க. இவன் என்ன கொன்றுவான். நீ யாருன்னு சொல்லு. டேய், சொல்டா, டேய், சொல்டா, டேய், எதுக்குடா என் பேரை சொல்ற? வீட்டுக்குள்ள வந்துட்டான். அஸ்வதி, கிட்ட போகாத, கடிச்சு வச்சிருவான். இவர் பைத்தியக்காரன். அஸ்வதி, இந்த ஆள் இங்கேயும் வந்துட்டானோ? உனக்கு இவனை தெரியுமா? இந்த ஆள் தான் நேத்து என் பிளாஷ் திருடு பார்த்தான். ஒரு பிராட் பையன், அப்படி ஏதோ ஏமாத்த தான் இங்க வந்திருக்கான். அது வந்து மாமா, இனிமே நீங்க தலையிட வேண்டாம். இவனை நான் பாத்துக்கிறேன். டேய், போடா வெளிய, போடா, போடா வெளிய, போடா, இங்க போடா, ஏய், இங்க போடா, இப்போ டேய், போடா, போடா. அரிசி முட்டை அப்பு முட்டங்கட்டி அவன் விளையாட்டு. வேணும்னா உனக்கு நான் கத்து தருவேன். செக் அவுட், போடா வெளிய. டேய் டேய், கெட் அவுட். என் புத்தர் கடவுளே, சுத்தோதன மகாராஜாவுடைய பையனான நீங்க எல்லா சௌபாகியமும் ராஜ அலங்காரமும் உதறி தள்ளி ஒரு இரவுல பொண்டாட்டி கிட்ட கூட சொல்லாம பேலஸ்ல இருந்து வெளியே வந்த ஆளுன்னு எங்க ஊர்ல சரஸ்வதி டீச்சர் எனக்கு 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு என் நிலைமையும் கிட்டத்தட்ட அப்படிதான். லேவிஷான ஒரு வாழ்க்கையும் கூட என்னோட முறப்பொண்ணை கை தவற விட்ட நான் உன்ன மாதிரி நான் இப்ப தெருவில் வந்து நிக்கிறேன். நீங்க இரவுல பேலஸ்ல இருந்து வெளியே வந்துட்டீங்கன்னா எனக்கு பகலன்ற வித்தியாசம் மட்டும்தான். நீங்க உங்க விருப்பத்தோட எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வெளியே வந்திருக்கீங்கன்னா என்னந்த அப்புக்குட்ட வீட்டை விட்டு வெளியே தள்ளிட்டான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருந்தா கூட நாம ரெண்டு பேரும் தெருவுக்கு வந்து மக்களோட மக்களா நிக்கிறவங்க தான். அதனால நீங்க என் மேல கொஞ்சம் கருணை காட்டணும். நான் அந்த அப்பக்குட்டனை எப்படியாவது கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி நான் உள்ள நுழையறதுக்கு நீங்க ஒரு வாய்ப்பை தரணும். இல்லைன்னா நான் எங்கேயாவது போய் உட்காந்து தவம் பண்ணி நமக்குள்ள ஏதாவது பிரச்சனை ஆக வேண்டியதா இருக்கும். எதுக்கு நம்ம ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை? நாம கடைக்கு போலாம். டேய், கீழறங்கி வாடா, மேக்கப் பண்ணது போது வாடா. இப்பதான் நீ நிஜமாவே ஹீரோ மாதிரி இருக்க. தெருவீதியில படுத்திருந்தாலும் நல்ல வெல் ட்ரெஸ்டா படுக்கணும். இறந்திருந்தாலும் அலங்காரமா படுத்திருக்கணும்னு சொல்லுவாங்க. உனக்கு இந்த கேப் நல்லா இல்ல, உனக்கு இந்த மொட்டை தலை தான் நல்லா இருக்கு.
ஊர்ல இருந்து ஒருத்தன் ஃப்ளைட்டுக்கு செலவு பண்ணி நேபாளுக்கு வந்து ஆள் மாறாட்டம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? திருடுறதுக்கு தான், வேற எதுக்கு? ஒரு சில திருடனுகளுக்கு சொந்த ஊர்ல திருட பிடிக்காது மாமா. இங்கேருந்து திருட்டு பொருள் அங்க எடுத்துட்டு போனா அதுக்கு டியூட்டி கட்டணமே. ஓகே, திருட்டு பொருளுக்கு டியூட்டி கிடையாது மாமா. நான் மொத்தத்துல கன்ஃபியூஷன்ல இருக்கேன். போய் அவனுக்கு உங்க அம்மாவோட ஒரு சாயல் இருக்க. எனக்கே கிடைக்கல எங்க அம்மாவோட ஜாடை. அப்புறம் எப்படி அவனுக்கு? எப்படியா இருந்தாலும் நிலைமை தெரிஞ்சுக்க சுமதிக்கு ஒரு லெட்டர் எழுதுறேன். லெட்டர்னா நீ ஏன்டா நடுக்கற? குட்டி மாமாக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னு தெரிஞ்சதும் என் உடம்பே நடுங்குது மாமா. உண்மையில எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குடா. இருந்தாலும் அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ல. எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? தெரிஞ்சா பிரச்சனை தான். உலகத்துல இருக்க எல்லா திருடன்களை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டா நீங்க முந்தி மாதிரி மறுபடியும் பட்டாளத்துக்கே போக வேண்டியது இருக்கும். அதனால உங்களுக்கு அதை பத்தி தெரியவே வேண்டாம். பிராமிஸ், காட் பிராமிஸ். அஸ்வதியை எங்கேயும் காணுமே மாமா. எங்க போயிருப்பா? இந்தாங்க அஸ்வதி. Okay. May I come in, sir? Yes. Okay. Thank you, sir. Good. இது வேற எந்த கலாச்சாரத்தோட சம்பந்தப்பட்டிருக்குன்னு தெரியுமா? நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. நம்ம இந்து கலாச்சாரத்துக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. கடவுளை திருப்தி பண்றதுக்காக நடத்துற சம்பிரதாயம் தானே இதெல்லாம். நாடோடி கலாச்சாரங்கள் எல்லாமே ஏதாவது ஒரு மதத்தை அடிப்படையா கொண்டதா தான் இருக்கும். ஆனா இது அதோட ஒரு கமர்ஷியல் வெர்ஷன். இந்த மாதிரி கலாச்சார நிகழ்ச்சி எல்லாம் இப்ப எங்கேயாவது பார்க்க முடியுமா? இந்த நாட்டோட ஆத்மாக்குள்ள இறங்கி பார்த்தா ஒரிஜினல் ஆத்மாக்கள் மட்டும் இல்ல, நம்மளால நம்பவே முடியாத விஷயங்களை கண்ணால பார்க்க முடியும். கேட்கும் போதே ஆச்சரியமா இருக்கும். உயிரோடு இருக்கிற கடவுள் முதற்கொண்டு அங்க இருக்கும். நான் கேள்விப்பட்டிருக்கேன், திவ்ய கன்னிக மாதிரி அதானே? எஸ், மறு ஜென்மத்தை சம்பந்தப்பட்ட இன்னொருத்தர். உதாரணத்துக்கு டிபெட் புத்த மதத்தோட ஆசானான லாமா இறந்துட்டார்னா அவர் மறுபிறவி எடுத்த அந்த குழந்தைய கண்டுபிடிச்சு ரிம்போச்சேயா பதவி பிரமாணம் செய்யக்கூடிய அந்த சடங்கு இப்பவும் நடந்துகிட்டு இருக்கு. ரிம்போச்சேயா மறு ஜென்மம் எடுத்த லாமாவை அவங்க அப்படிதான் கூப்பிடுவாங்க. நன்மையோடையும் கருணையோடையும் சிம்பிள் தான் ரிம்போச்சே. அவங்க பிரேயருக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கும் அந்த சின்ன குருவோட பிரசன்ஸ் தேவைன்னு அவங்க நம்புறாங்க. சார், உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? நான் அதை நம்பினாலும் இல்லைன்னாலும் நீ அதை நம்பித்தான் ஆகணும். ஏன்னா உன் சப்ஜெக்ட் அதுதான். பை த வே, இது நல்ல உலகமா இருந்தா துர்மந்திரம் செஞ்சு மனுஷனை பலி கொடுக்கிற தீமையான இன்னொரு உலகமும் இருக்கு. ஐ எம் கலெக்டிங் சம் இன்ட்ரெஸ்டிங் டீட்டெயில்ஸ் அபவுட் தட். ஓகே, உன்னோட இன்வெஸ்டிகேஷன் மூளைய நான் உண்மையிலே பாராட்டுறேன். Keep it up. Thank you, sir. கடவுளே, மறுபடியும் எடுத்துட்டு போயிட்டானா? இல்ல. ஆ, இந்த குட்டி பையன் எங்க போயிருப்பா? நான் காலையில டீ குடிப்பேன்னு உங்ககிட்ட யார் சொன்னது? மறுபடியும் போயிட்டா? இவ என்ன குட்டிச்சாத்தனுடைய சொந்தக்காரனா இருப்பானோ? ஏய் குட்டி பையா, குட்டி பையா, ஆ தேமாக அபடனே தியானம்.
நான் சொல்றத கேட்க போறியா இல்லையா ஸ்வதி? அதுக்கப்புறம் அவன் கோயில்ல பண்டிகைக்காக வச்சிருந்த பட்டாசுல தண்ணி ஊத்திட்டான். எதுக்குன்னா என் மேல இருந்த கோபத்தால. கதை இன்னும் முடியலையா? என்னோட வெற்றிக்கான கதையெல்லாம் அவ்வளவு சீக்கிரமா முடியாது. ராமாயணம் மகாபாரதம் மாதிரி நீண்டுகிட்டே போகும். அத ஒரு நாள்ல சொல்லி முடிக்க முடியுமா? இப்ப நான் கிளம்புறேன், மீதியை நாளைக்கு சொல்லுங்க. பிரேக் விட்டு சொன்னா த்ரில் இருக்காது. ஆக்ஷன் பேக்டு அட்வென்ச்சர் ஸ்டோரி தான் என்னோடது. ஆனா நீங்க போகலையா? சொல்ல வந்ததை முழுசா சொல்லாம எப்படி போறது? கதையை எங்க நிறுத்தணும்? கோயில் பாட்டு போட்டி, அதான் அங்க வச்சு அவன் என்கிட்ட பெட்டு வச்சான். பாட்டு போட்டியில கண்டிப்பா என்ன தோக்கடிப்பேன்னு. பட்டம் பறக்க வைக்கிறது, செஸ் கபடி, பால் விளையாட்டு, இதுல எல்லாமே தோத்து போனவனுடைய பெட்டு தாங்கறத நீ நல்லா தெரிஞ்சுக்கணும். புரிஞ்சுதா? நீங்களும் ரொம்ப நேரமா அவரை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. யார் அந்த ஆளு? எதிர் டீம் கேப்டன். உன் பிளாஷ திருடிட்டு போனான்ல, கிட்டத்தட்ட அவனே மாதிரி இருப்பான். அப்புறம்? அப்புறம் என்ன, போட்டி ஆரம்பிச்சது. ஸ்கூல்ல படிக்கும் போது நான் தான் ஃபர்ஸ்ட். அது கவிதை. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஒரு தோவை துவச்சிட்டேன். கங்கை கரை மன்னனடி உள்ளம் கவர்கள் வனடி நெஞ்சில் வருவே. நடுவுல காமெடி பண்ணி என் டெம்போவை குறைக்காத. அப்ப நீங்க சொல்லிட்டே. என்னோட சுதியும் லயமும் அவனுக்கு கொஞ்சம் கூட கிடையாது. என் வாயிலிருந்து கடு கட்டியான வார்த்தைகள் அருவி மாதிரி சும்மா சர்ன்னு கொட்டுறத பார்த்து அவன் சுயநினைவையே இழந்துட்டான். கடைசியில எல்லாரும் எனக்கு மாலை போட்டு என்ன தூக்கிட்டு போனாங்க. அந்தாலதானே சோயன் என்ன விழுந்தது. அப்புறம் எதுக்கு உங்களை தூக்கிட்டு போனாங்க? நான் ஜெயிச்சதுனால எனக்கு மாலை போட்டு தூக்கிட்டு போனாங்கங்கறத சொன்னேன். அப்புறம் என்ன சாராய கடை முன்னாலதான் இறக்கி விட்டாங்க. நீங்க தண்ணி அடிப்பீங்க? ஐயோ, நான் தண்ணி அடிக்க மாட்டேன். சாராய கடைக்கு பக்கத்துல இருக்க சந்து வழியா எங்க வீட்டுக்கு போகலாம். இதுக்கு மேல நீங்க வரணும்ன்ற அவசியம் எல்லாம் இல்ல. நானும் கூட வரேன். டாடா. வாடி வாடி நாட்டுக்கட்ட வசமா வந்து மாட்டிக்கிட்ட. என்னாச்சு, ஏன் நீ பாட்டிட்ட? ஃபுல்லா பாட வேண்டியதுதானே? சொல்லி பாட வைக்கிறதுக்கு நீ என்ன மியூசிக் டைரக்டரா? நான் மியூசிக் டைரக்டரா இல்லனா கூட எனக்கு பர்சனாலிட்டி இருக்குல்ல, அதனாலதான் என் பேரை சொல்லி நீ குட்டி மாமா வீட்டுக்குள்ள நுழைஞ்ச. ஏன் சொந்த பேர்ல நுழையறதுக்கு தான் வந்தேன். நான் பெல் அடிச்சதும் குட்டி மாமா கதவை திறந்ததும் ஒரே கேள்வி, நீ அசோகன் தானேன்னு. வயசான ஆளு சொல்றாருன்னு நானும் மாத்தல. அப்ப நான் வந்த அப்புறம் நீ ஏன் மாத்தல? அதுக்கு எங்க இருக்கு நேரம்? உள்ள நுழைஞ்ச உன்னை வெளியே துரத்தை பாப்பனா இல்ல பேரை மாத்த பாப்பனா? தமயந்தி முன்னால நீ கொஞ்ச நாள் ஷோ காட்டுன அது மாதிரி அஸ்வதி முன்னால நான் ஷோ காட்டுவேன். அதான் விஷயமா? ஆமா, அதான் விஷயம். எவ்வளவு நாள் ஷோ காட்டுவேன்? எத்தனை நாளைக்கு உனக்கு காட்டணும்? உன்னால எத்தனை நாளைக்கு முடியும்? எத்தனை நாள் வேணாலும் முடியும். டேய், மேக்ஸிமம் ஒரு வாரம். அதுக்குள்ள அந்த வீட்ல இருந்து நான் உன்ன வெளியே தள்ளலனா நீ என் பேரை சொல்லி கூப்பிட்டுக்கோ. என்ன, நீ வெளியே விரட்டி விட்டுட்டு நீ உள்ள வந்துட்டேனா? உன் பேரை உனக்கே தந்த. நான் உள்ள வந்தனா நீ தானா வெளியே வந்துருவ? சிங்கத்தோட குகையில பூனை எல்லாம் வர முடியாதுடா. தலை இங்க இருக்கும் போது உன் வாழ தினத்தெல்லாம் என்கிட்ட காட்டாத. துர்தேவதைகளை சந்தோஷப்படுத்த நடத்துற பலி கொடுக்கிற மந்திரம் தான் இது. எதுக்காக இந்த பலி கொடுக்கறாங்க? நல்லது அடிப்பணியை வச்சு கெட்டது ஆதிக்கம் பண்ணும். ஒரு குறிப்பிட்ட நாள்ல பலி கொடுத்துட்டாங்கன்னா உலகத்தையே அவங்க காலுக்கடியில கொண்டு வந்துட்டதா அவங்க நம்புவாங்க. நிறைய பேர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பாக்ஸரர். ரொம்ப வித்தியாசமான ஆளுங்க தான் இவங்க. பாக்ஸாவோட லீடர் நகரத்துக்குள்ள வர அவங்க ஆச்சாரம் ஒத்துக்காது. இருந்தாலும் நிறைய பேர் அவங்க கூட்டணியில சேர்க்க எப்பவும் தீய சக்திகளை அவங்க திருப்திப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்தா இதை கேட்டுப்பாரு. तिमले एउटा मौका गुमाइसक्यो, समय बित्दै छ, आउसेको रात पनि बितिसक्यो, अब श्रुति பயந்தே போயிட்டேன். நான் தா. என்ன வேணும் உங்களுக்கு? ஒண்ணு இல்ல, உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் நின்னுட்டு இருந்தேன். நான் திருடல, ஏதோ தெரியாம நடந்துருச்சு. என்ன மன்னிச்சிருங்க, இதானே சொல்ல போறீங்க? மத்தவங்க மனசுல இருக்கிற விஷயத்தெல்லாம் அஸ்வதி எவ்வளவு அழகா புரிஞ்சு வச்சிருக்க. நான் இப்ப வந்தது அதுக்காக இல்ல. கொஞ்சம் நில்லு, நான் சொல்றத கேட்டா நீ புரிஞ்சுப்ப நான் யாருன்னு. நீங்க யாரா இருந்தா எனக்கு என்ன? இங்க பாரு, இன்னொரு நாட்டுல பிறந்ததால உனக்கு ரொம்ப தைரியம் இருக்குன்னு எங்க அம்மா எனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க.
ஆனா என்ன போல ஒரு பாவப்பட்ட மனுஷனை திருடனா பாக்குற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்குன்னு நான் கனவுல கூட நினைச்சு பாக்கல. நீங்க திருடன் இல்ல, நான் ஒத்துக்கிறேன். இதுக்கு மேல என்ன வேணும்? உங்களை காதலிக்கணுமா? ஒரு அழகான வாலிபனோட முகத்தை பார்த்து ஒரு அழகான பொண்ணு காதலிக்கணுமான்னு கேட்டா யாராவது இருந்தா ரெண்டு கைய கட்டி இப்படி நிப்பாங்க. ஆனா ஐ ஆம் சாரி, என்ன மன்னிச்சிடு. அப்படி காதலிக்க கூடிய அந்த மூட்ல இல்ல நானு, சாரி. உங்ககிட்ட சில முக்கியமான விஷயங்களை பேசுறதுக்காகத்தான் இங்க நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் நேபாள் வந்தது ஊர்ல வேற பொண்ணுங்க இல்லாம இல்ல. எதுக்காகனா அம்மா ஒரு வார்த்தை சொல்லிருந்தாங்க, என் பையனுக்கு குட்டி கிருஷ்ணனோட பொண்ணு தான் கட்டி கொடுப்பேன்னு சொல்லிட்டு. ஓ, அப்ப அதுக்கு என்ன தைரியமா தான் இறங்கி இருக்கீங்க? தைரியம் ஒண்ணும் கிடையாது, இனிமேல இருக்கும். மிரட்டுறியா? மிரட்டுறதுக்கெல்லாம் நான் என்ன தீவிரவாதியா என்ன? நான் ராகவ மேனனுக்கும் சுமதி அம்மாவுக்கு பிறந்த பையன், தை பரம்பரை அசோக நான் தானோ. ஏய், அங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறவன் கோபால மேனனோடையும் வசுந்தர அம்மா பையனோடைய அப்பு கூட்டம் தான் கண்டிப்பா நீயும் குட்டி மாமாவும் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுகிட்டு என்ன மொர பையன் உறவை கொண்டாடுறதுக்கா? அது உனக்கு விருப்பம்தான். மட்டும் தாத்தாவுடைய சஷ்டி பூஜைக்கு குட்டி மாமாவோட விரல தொங்கி எங்க வீட்டுக்கு வந்த 6 வயசுல இருந்த அஸ்வதியோட முகம் இப்ப என் மனசுல இருக்கு. கண்ணாமூச்சி விளையாடும் போது, ரோட்ல இருக்க கல்லு கால் தட்டி அடிபடும் போது, இலையெல்லாம் பறிச்சிட்டு வந்து அடிப்பட்ட இடத்துல அந்த இலையோட சார பிழிஞ்சி ஊத்துனது ஞாபகம் இல்ல? இல்ல, எனக்கு ஞாபகம். எனக்கு ஞாபகம் இருக்கு. மாமரத்துல இருந்து வடுமாங்காய் சைஸ்ல இருந்து எடுத்த மாங்காயில இருந்து உப்பு சேர்த்து நம்ம சாப்பிட்ட விஷயம் உனக்கு ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் நினைச்சு இப்ப நாக்குல கூட எச்சி ஊறுது. முடிஞ்சுதா? அடுத்த நாளே அஸ்வதினி நேபாளுக்கு கிளம்பி வந்துட்ட. இல்லனா இன்னும் கொஞ்சம் நினைவுகள் என் மனசுல ரொம்ப இருந்திருக்கும். இப்ப உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நீ தெரிஞ்சுக்கிட்ட நான் தான் உண்மையான அசோகன்னு சொல்லு. வீட்டுல இருக்கிற அசோகனும் இந்த கதையை சொல்லிதான் பின்னாடி சுத்திட்டு இருக்கான். வரட்டா? அஸ்வதி, ஓ, இதுக்கெல்லாம் காரணம் நான் கிடையாது. Thank you. நீ இங்கதான் இருந்தியா? அவங்கதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. பேரு? டேய், உனக்கு தமிழ் தெரியுமா? அவ பேருதான் அஸ்வதி. அஸ்வதி ஜோதி? ஜோதி கிடையாது, கடகம், கருங்கடகம். பாத்தல திமுற, அவளை குற்றம் சொல்லி பிரயோஜனம் இல்ல. அவன் தான் அதுக்கு ஆப்பு. ஆப்புன்னு சொன்னா பெரிய ஆப்பு. அவனை வெளியே அனுப்ப என்ன வழி? அத பத்தி யோசிச்சு ஏன் இந்த செல்ல குட்டி ரொம்ப யோசிக்க வேண்டாம். சரியா? குட்டி மாமா, இங்க காய்கறி விலை ரொம்ப அதிகமோ? விலை அதிகம் தான். இங்க இருந்துகிட்டே திருட்டு முரட்டம் செய்யாம கையில காசு கரையறதுக்கு முன்னாடி ஊரு போய் சேருடா. நான் போயிடுறேன். அங்க போய் நீங்க என்ன வீட்டை விட்டு துரத்துன விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கும். அது போதும் மாமாவுக்கு பிபி ஏறதுக்கு. ஏன்னா உங்களை ரொம்ப அம்மாவுக்கு பிடிக்கும். புரிஞ்சது. நீ சுமதி அக்காவோட பையனை தானே சொல்ல வர? அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? இருந்தாலும் இதை நம்புறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். நான் சுமதி அக்காக்கு லெட்டர் போட்டிருக்கேன், பதில் வரட்டும், அப்புறம் முடிவு பண்ணிப்போம். உங்க வீட்டுக்குள்ள நாடகம் ஆடி அவனை போல நுழையணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. நான் இந்த தெருவில் எங்கேயாவது ஓரத்துல படுத்துக்கிறேன். ஆனா என்னோட மாமா வந்து என்னோட தெருவில் வந்துருவாருன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அது ஏன்? உங்க வீட்டுல என் பேர்ல இருக்கான்ல ஒருத்தன், அந்த அப்பு குட்ட, அவன் பிறந்ததுல இருந்தே திருடன் தான். பொறப்புலயே குருடன் செவிடன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இதான் நான் இப்பதான் கேக்குறேன். அப்ப இத கேட்டுக்குங்க. அவனை பெத்து போட்டதுமே நர்ஸ் கையில இருக்கிற மோதிரம் திருடன ஆளுதான் அவன். உங்க வீட்டுல அலாரம் டைம் பீஸ் எல்லாம் இருக்கா? அப்படின்னா நீங்க அதை மறந்துருங்க. ஃபேன், ஏசி, டிவி, மிக்சி, ஃபிரிட்ஜ், காரு எல்லாமே அவன் திருடிட்டு ஓடிடுவான். வேணா உங்களே வித்துருவான். குட்டி மாமா, ஐயோ கடவுளே, மாமி எனக்கு ஒரு டீ கொடுங்க. போங்க, கத்தி கத்திய குடுங்க. ஹெல்ப், ஹெல்ப்.
ஃபைலிப்ஸ் சூப்பர் மிக்ஸி. டேய், உனக்கு சமையக்கட்டில் என்ன வேலை? நான் இங்கே சும்மா தானே இருக்கேம்மாம்மா, அதனால அத்தைக்கு கொஞ்சம் உதவி செய்யலான்னு வந்தேன். மிக்ஸியை கையில் எடுத்துக்கிட்டு உன் அத்தைக்கு எந்த உதவியும் செய்ய வேணாம். எனக்கு சாக்கடிக்கும்னு பயப்படுறீங்க நீங்க? என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க குட்டி மாமா. உன் மேல ரொம்பவே அன்பு பண்ணிட்டேன். உன்னை எப்பவுமே நான் பாத்துக்கிட்ட இருப்பேன்டா. சமயக்கட்டுல இருக்கிற எல்லாத்தோட லிஸ்டையும் நீ முதல்ல நோட் பண்ணி வச்சுக்க. ராத்திரி படுக்க போகும்போது எல்லாத்தையும் சொல்றேன். இந்த டோல்னா என்னது குட்டி மாமா? நான் சொல்லி தரேன் வா. சொல்லுங்க மாமா, எங்க கூட்டிட்டு போறீங்க? செல்லக்குட்டி, செல்லக்குட்டி. நீ எங்க ஓடுனாலும் உன்னை நான் பிடிச்சிருவேன். இப்போ உன் கவலையெல்லாம் தீர்ந்துச்சா? இனி இந்த அசோக் அண்ணனும் செல்லக்குட்டியும் சேர்ந்து என்ன? அஸ்வதியா? அஸ்வதி அக்கான்னு சொல்றா. அஸ்வதி அக்கா, அஸ்வதி அக்கா. கோட்டை மங்கள பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கியா? இல்லையே. ஈவில் ஸ்பிரிட்டோட பண்டிகை தான் கோட்டை மங்கள். அது இன்னைக்கு தான். இன்னைக்கா? எஸ், கார்த்திகை மாசத்துல ரெண்டாவது செவ்வாய்க்கிழமை. தீய சக்திகள் காத்துட்டு இருக்கிற நாள் அது. இன்னைக்கு துர்மந்திரவாதிங்க தனக்கு சக்தி கிடைக்கிறதுக்காக மந்திரம் பண்ணுவாங்க. போட்டோகிராஃப்ஸ் எடுக்க முடியுமா? வெளியேந்து போறவங்களுக்கு பார்க்கவே முடியாது. அப்புறம் எப்படி போட்டோகிராஃப்ஸ்? நீ அங்கே நில்லு, நான் இப்ப வந்துடுற. அந்த வீணா போனவன் இருக்கான்ல, அவனுக்கு ஒரு சரியான ஆப்பு வைக்கலாம். நீ இங்கே இரு. அப்புக்குட்டா, செத்துட்டியா என்ன? டேய் அப்புக்குட்டா, இப்ப தெரிஞ்சுதா தைப்பரம்பில் அசோகன்,
ஒரு வாரம் முடியறதுக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள நீ இங்க இருந்து போகலனா உன்னையே இந்த மாதிரி பெட்டியில கட்டி போட்டு ஊருக்கு அனுப்பிச்சிருவேன். ஜாக்கிரதை. தைப்பரம்பில் அசோகன் தான் சொல்றது. செக். அஸ்வதி, பிரச்சனை ஒன்றும் கிடையாது, நீ இங்கே இரு, நான் இப்போ வந்துடுறேன். ம். நீ என்ன இங்கே பண்ற? ஐயோ கடவுளே, என்ன அது? எடு, அந்த போட்டோ எடு. அதோ அந்த ஆள் நெஞ்சில் ஏதோ வச்சிருக்காங்க, அதையும் போட்டோ எடு. அது கனவு கனவு. உனக்கு அவளை திருச்சா போதும் மொட்டை. உன்ன
बल्ले गट्टा रिम्बो चलाई बचाओ ना पूजा पनी काम लगे मेरो मांचलो स्वाई या ल्यामा चा எனக்கு இந்த சொர்க்கத்துக்கு போறதுக்கான வழி காட்டி தந்த கிளி ஜோஷியக்காரன் ஒருவேளை வீட்டுக்கு வந்தானா சும்மாவே திருப்பி அனுப்பக்கூடாது. 10 சென்ட் இடம் அந்த ஆளுக்கு கொடுக்கறதுக்கு அப்பா கிட்ட நீங்க சொல்லணும். உன்னை பத்தி நான் எழுதாம இருப்பனா? நீ என் செல்ல குட்டி தானே. அவசரப்படாத, உன்னை பத்தி தான் எழுதிட்டு இருக்க. நீ என்ன இந்த குர்கா வேஷத்துல? ஏதாவது ஃபேன்சி டிரெஸ் காம்படிஷன் இருக்கா? உனக்கு இந்த டிரெஸ் நல்லா இருக்கு. என்னோட ஒரு வேஷத்தை தான் நீ பார்த்திருக்க, கூடிய சீக்கிரம் நிறைய வேஷத்தை நீ பார்ப்ப. அப்ப டெய்லி ஒரு ட்ரெஸ் போட்டு வா, நான் இங்க இருந்து மார்க் போடுறேன். நீ எதுக்கு பயந்து உட்கார்ந்துட்டு இருக்க? இவன் ஒன்னும் பண்ண மாட்டான். நம்மளோட அப்பு குட்டன் டேய், நீ எது கத்திய ஒளிச்சு வைக்கிற? நேபாளியில அம்பட்டன் சொன்னா அப்பு குட்டன் அர்த்தம்டா. எதுக்காக அசோகனை பார்க்க அப்பு குட்டன் இங்க வந்திருக்க? என்ன இந்த ஊர்ல இருந்து அனுப்பலான்னு நினைக்கிற உன்னுடைய ஆசையெல்லாம் நிறைவேறாதுன்னு சொல்ல வந்த. என்ன தோக்கடிக்கிற உன்னுடைய எந்த முயற்சியும் பலிக்காதுன்னு நான் சொல்லுவேன். நீ சந்தோஷப்படாம இருக்கணுங்கிறதுக்காக நான் உயிரை கூட விட தயாரா இருக்கேன். அப்பு குட்டம் சொன்னா சொன்னதுதான். தெரியும், நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படின்னா மிச்சத்தையும் கேளு. 24 மணி நேரத்துக்குள்ள வித்இன் 24 hours காட்மண்டுல இருந்து நீ கிளம்பி போகலைன்னா கூர்கா கிட்ட அடி வாங்கி இந்த மரத்துல வவ்வால் மாதிரி தலையில தொங்கிட்டு இருப்ப. இது இந்த அரிசி மூட்டை அப்பு குட்டனோட வாக்கு. சொன்ன உடனே ஓடி வர்றதுக்கு குர்காங்களாவும் மச்சான் தானே? அதுல ஒருத்தன் என் மச்சான் ஆயிட்ட. அப்ப அவன கூட்டிட்டு வா. கிண்டல் பண்ணாத, நான் தைரியமா சொல்றேன். நான் தைரியமா சொல்றேன். செக் போடா. விடு. என்ன அருணாக்கரை விடு. அம்பட்டன் செல்லக்குட்டி, அப்பு குட்டன் சீரியஸா தான் சொல்லிட்டு போயிருக்கான். ஐயோ, அவன் ஏதோ விளையாட்டா சொல்றான்னு சொல்லிட்டு நீங்க கத்தி எடுத்துட்டு. ஏய், நமக்கு இருக்கிற பிரச்சனையில பையனை விடுறா. கடகம் ஒழிவு, கடகத்துல ஒழிவு, அதுக்கப்புறம் அசோகன். Thank you.
மோதிரம், கடகம், ஒழிவு, கடகத்துல ஒழிவு, அப்புறம் அசோகனம். அவங்கிட்ட போய் சொல்லு நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன்னு. செல்லக்குட்டி, டேய் அப்புக்குட்டா வெளிய வாடா, டேய் அப்புக்குட்டா. நீங்க இங்க எங்க மேல பார், என்ன வேணா கீழ இறங்கி வாடா. ஊருக்கு போறத சொல்ல வந்தியா? இல்லடா, உன்னை மேல் லோகத்துக்கு அனுப்பிக்க போற. மேலயா? அவங்களுக்கு எவ்வளவு கொடுத்த? யாருக்கு? உங்க குர்க்கா மச்சானுங்களுக்கு. இங்க பாரு, குட்டி மாமாவும் டோல் மாமியும் மாமியோட தங்கச்சியும் போக்கராவோட கல்யாண விஷயமா பக்கத்து ஊருக்கு போயிருக்காங்க. ஆம்பளைங்க இல்லாத நேரத்துல வீட்டுல வந்து கலாட்டாவா பண்ற? நீ ஆம்பளை இல்லைன்னு தெரியும், அதுக்காக தானே அவங்கள அனுப்பி வச்ச. அவனுங்களா? நீ என்னடா சொல்ல வர? கோயில் வாசல்லையும் தெருவுலையும் படுத்து உன் நட்டு கலண்டுருச்சா? இப்படி பண்ண உன் நெட்டு ஒரு ஒரு நெட்டா கழட்டிடுவேன். நீ கலட்டிடுவ. நடு கடலுக்கு போனாலும் நாய் நக்கிதான் குடிக்கும். இங்க கூட நீ ரவுடிய கூட தான் சகவாசம் வச்சிருக்க. இவன் எங்கேயோ செமத்திய வாங்கியிருக்கான், கிடைச்ச சான்ஸ பயன்படுத்துவோம். அடி நல்லா கிடைச்சது இல்ல. உங்க ஆளுங்கிட்ட போய் கேளு, அவங்க சொல்லுவாங்க. சொல்ற பேச்ச காப்பாத்துறவன் தான் இந்த அப்புக்குட்டன் அசோகன். இப்போ உனக்கு புரியுது இல்ல? அப்புறம் இது ஒரு சாம்பிள் தான், ரிஹர்சல். இனியும் என் முறப்பண்ணு கூட வாழணும்னு நினைச்சேன்னா கனவுல கூட அது நடக்காது. அதனால அப்புக்குட்டா, உனக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. குர்கா கத்திக்கு வேலை ரொம்ப கம்மி தான். கத்தி ஒன்னு வாங்கிட்டு வந்து கசாப்பு கடை ஆடு வெட்டுற மாதிரி ஒண்ணு வெட்டிடுவேன். அது கூடி சீக்கிரம் நடக்கத்தான் போகுது. செக். என்னடா அங்கேரு, நாங்க வர. சார்,
எக்ஸலன்ட். I'm proud of you. Thank you, sir. How did you manage? தனியா? தனியாலாம் இல்லை சார். அப்புறம் அது இல்லை, உதவிக்கு யாரோ கூட இருக்கிற நம்பிக்கையில தான். அப்படி இல்லடா, இத பாரு, இப்படி இத புடிச்சு அதுக்கப்புறமா இப்படி. பாக்ஸியோட கழுத்துல இருக்கிற மாலையை பாத்தியா? இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி? இந்த மாலை தான் அவங்க அதிகாரத்தோட அடையாளமே. சிம்பிள் ஆஃப் ஈவில் அதானே? எஸ். அண்ட் தென் நோ நோ, மறுபிறவி எடுக்கிற லாமாவுடைய மாலைக்கும் போக்ஷையோட மாலைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. சி, இதுதான் அது. ஐ சி. இது நீ வச்சுக்கோ. ஓகே சார். I love you. I love you. கியூ? ஹா, கனவு. கனவு? ஹா, அஸ்வதி அக்கா. அவ மட்டும் கிடையாது, நீ கூட இருந்த. நீ படுத்து தூங்கு, பேலன்ஸ பாத்துடுறேன். அஸ்வதி, என்ன கூப்பிட்டியா? இல்லையே, கூப்பிட்ட மாதிரி இருந்ததே. உங்களுக்கா தோணி இருக்கும். அதுவும் சரிதான், எப்ப பார்த்தாலும் ஓ நினப்புல தானே சுத்திட்டு இருக்கேன், அதனால அப்படி தோணி இருக்கும். சரி, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல, புத்தனோட ரிசர்ச் நடக்கட்டும். பெஸ்ட் ஆஃப் லக். அப்புக்குட்டா. என்ன அஸ்வதி? நான் அப்புக்குட்டான்னு கூப்பிடும் போது நீங்க எதுக்காக திரும்ப வந்தீங்க? அது வந்து என் செல்ல பேர் நினைச்சேன். அஸ்வதி என்ன எப்படி கூப்பிட்டாலும் நான் வந்துருவேன். அப்போ இன்னையில இருந்து நான் உங்களை அப்புக்குட்டான்னு தான் கூப்பிடுவேன். இல்ல இல்ல, ஸ்வீட் அப்புக்குட்டான்னு கூப்பிட்டா என்ன? எல்லாம் ஓ விருப்பம். அது சரி, இது அவன் போட்டோ இல்ல, இது எப்படி இங்க வந்தது? அதுவும் சரிதான், இது எப்படி ஏன் டேபிள் மேல வந்துச்சு? அஸ்வதியை வசியம் பண்றதுக்காக அவன் இங்க கொண்டு வந்து போட்டிருப்பான். ஓ, அவன் ஒரு முடிவோட தான் இருக்கான். நீ எதுக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும். எதுக்கு? எது எதுக்கா? குட்டி மாமா உன்னை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு தான் ஊருக்கு போயிருக்காரு. அவரு திரும்ப வர்றதுக்குள்ள ஏதாவது தப்பு தண்டா பண்ணிட்டான்னா பதில் சொல்ல வேண்டியவன் நான் தான். டாடி திரும்ப வர்றதுக்கு தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அவர்கிட்ட நிறைய சொல்லணும். என்ன சொல்ல போற? அவனை பத்தி தான். மனசுலே வச்சுட்டு இருந்தா வேலைக்காகாது. அஸ்வதி, நீ எதுக்கும் பயப்படாத, நாளையில இருந்து உன் நிழல் மாதிரி உன் கூடவே இருப்பேன். மீதியை உட்கார்ந்து சொல்றேன். குட் நைட். குட் நைட். அப்புறம் எல்லா உண்மையும் உனக்கு தெரிஞ்சதுன்னு அவனுக்கு புரிஞ்சுதா? எங்க புரியறது, என் மேல இருக்கிற அக்கறை இன்னும் அதிகமாயிருச்சுன்னு சொல்றாரு. இதுக்கு மேல இங்கே இருப்பீங்களா திரும்ப போவீங்களா? ஸ்ரீ புத்தரோட ஊர்ல கொஞ்சம் அன்பும் பாசம் எல்லாம் வச்சு அஸ்வதி கூட வாழலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அவ்வளோ தியாகம் எல்லாம் பண்ண வேண்டாம். கம்பல்சரினா ஸ்ரீ புத்தர் மாதிரியே இங்க தனியா வாழ்ந்துக்கோங்க. அவன் என்ன அஸ்வதி கிட்ட ரகசியம் பேசிட்டு இருக்கான்? எனக்கு தான் ஏதோ ஆப்பு வைக்கிறான்னு நினைக்கிறேன். என்னோட ரிசர்ச் முடிஞ்சதும் ஊர்ல செட்டில் ஆகணும்ன்றது டாடியோட பிளான். அஸ்வதி இல்லனா நான் எதுக்கு நேபாளில் இருக்கணும்? நானும் வந்துடுறேன். நேபாளை விட்டுட்டு வர உங்க அம்மா ரெடியா? நம்ம ஊர் அவங்களுக்கு பிடிக்குமா?
போயிட்டு வரட்டும். ஒரு மாசம் தங்கியிருந்தா தெரிஞ்சிடும்ல ஊரை பத்தி மம்மியோட ஒபீனியன். நம்ம ஊருக்கு போயிருக்காங்களா? மாமியோட தங்கச்சியோட கல்யாண விஷயமா ஊருக்கு போயிருக்கிறதா அப்பு குட்டை என்கிட்ட சொன்னா? அவர்கிட்ட வேணும்னே தான் அப்படி சொல்லி வச்சிருக்காங்க. சுமதி மேம்க்கு லெட்டர் போட்டு பதில் எதுவும் இல்லைன்னு தான் டேடிக்கு டென்ஷனே. அதான் சீக்கிரம் போயிட்டாரு. ஹோ, குட்டி மாமா நான் நினைச்ச மாதிரி கிடையாது. நிஜமான அசோகன் யாருன்னு கண்டுபிடிக்க மட்டும் போனாரா, இல்ல கல்யாண விஷயம் பேசுறதுக்கா? ஏன் அசோகன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு டேடிக்கு நேற்று லெட்டர் போட்டேன். வீட்டுக்கு வரலையா? குட்டி மாமா தானே வீட்டுல இருந்து வெளியே அனுப்புனது, அவரே வந்து சொல்லட்டும். அப்படின்னா நாளைக்கு பாப்போம். அசுதி தனியா போகாத, நானும் வரேன். போயிட்டாளா? என்ன இது, பிடலையே காணும். இங்க இருக்கா. இந்த விஷயம் சொல்றதுக்கு தான் அஸ்வதி காலையில என்ன பார்க்க வந்தீங்களா? இது தமாஷெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு சாதாரண குழந்தை கழுத்துல இதெல்லாம் பார்க்க முடியாது. அந்த செல்ல குட்டி சின்ன கடவுள் தான் நீ சொல்ல வர? ஆமா, ஸ்பெஷல் மாலை போட்டு கடவுள் ரோட்ல சுத்துறாங்க. இங்க நடக்கிற வித்தியாசமான கலாச்சாரத்தை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த பையனோட கையில பச்சை குத்தி இருக்கா? பச்சைனா அப்படி செஞ்சிருக்காங்க. பேர் என்னன்னு கேட்டீங்களா? அது வாயில நுழையாத ஒரு பேரு தான். ஏதோ ஒரு கோச்சேங்கிற ரிம்போச்சேன்னு. அந்த மாதிரிதான். மை காட், அந்த பையன் உம்லா மலையாடி வாரத்துல இருக்கிற ஏதோ ஒரு முனாஸ்ட்ரியோட லாமாதான். லாமாவா? அப்படின்னா அவன் வீடு எங்கன்னு கேட்டீங்களா? வீடு எங்கன்னு கேட்டினா தூரத்துல மலை மேலதான் கைய காட்டி சொன்னான். சில நேரத்துல திடீர்னு காணா போயிடுவான். இப்ப அவன் எங்க? இப்ப என்கிட்டதான் இருக்கா. வா. ஹே, செல்லக்குட்டி, செல்லக்குட்டி. அதோ நான் சொன்னல்ல, நான் கேமரா எடுத்துட்டு வரேன். அம்மா, ஒரு நிமிஷம் இருங்கம்மா, நில்லுங்க. ஏ கிளடுக்கா, ஏ கிளடுக்கி, இந்த பக்கமா போறத தேக்கி. மரத்துக்கு மேலையா? அம்மா நேபாளியா இருந்து நம்ம கேள்விக்கு பதில் தெரியலையா?
அஸ்வதிக்கு இந்த காட்டில் என்ன வேலையா இருக்கும்? அவ தனியா அங்கெல்லாம் வரமாட்டாள, கூடவே அவனும் இருப்பான். அந்த ஃப்ராடு காட்டில் வச்சு மனசை மாற்ற முயற்சி பண்ணுவான். நடக்காது நடக்காது, அதை நான் நடக்க விட மாட்டேன். তুমি থাকো, আমি দেখাবো। जसले ही हमें देखो ठेको बंदू கண்ணு, என் கண்ணு, நான் எங்க இருக்க?
கடவுளே, நான் எங்க இருக்கேன்? நான் எங்க இருக்க? இந்த காடு இவ்வளவு அடர்ந்த காடா இருக்க, எங்க ஒளிஞ்சிருந்தாலும் இந்த அரிசி மூட்டை அப்புக்குட்டன் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். ஐயோ, யாரோ என் காலை பிடிச்சி இழுத்துட்டாங்க. ஐயோ ஐயோ, எல்லாரும் சேர்த்து என்ன பிச்சு திங்க போறாங்க. ஐயோ, விட்டுருங்க. பயப்படாத, நீங்க யாரு? உங்ககிட்ட பேசுறதுக்கு இந்த சன்னியாசிங்க எல்லாம் கூட்டிட்டு வந்த ஆள் தான் நானு. ரட்சகனா? நானா? ஆமா, இங்க இருக்கிற முக்கியமான குரு ராசி பார்த்து சொன்னது அப்படிதான். ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்த ஒருத்தர் மலைக்கு அந்த பக்கத்துல இருந்து வருவார்னு. உங்களுக்கு விதியில நம்பிக்கை இருக்கான்னு தெரியாது. கடந்த கொஞ்ச வாரங்களா உங்களுக்கான பிரார்த்தனையும் பூஜைகளும் செஞ்சு இங்கேயே தங்கிட்டாங்க இந்த சன்னியாசிகள் எல்லாம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு கடமை இருக்கும். தீய சக்திகள் கிட்ட இருந்து ரிம்போச்சியை காப்பாற்ற வேண்டியதா இருக்கும் உங்களுடைய கடமை. அது எப்படி சாதிக்கும் தானே? பார்வை இல்லாதவனுக்கு சத்தம் தான் வழிகாட்டி, உணர்வுகள் தான் அவனுடைய ஆயுதமே. ஷவுன் பாபா, பரம்பரை பரம்பரையா இந்த மொனாஸ்டியில காவல் வேலை செய்யற ஆதிவாசி குடும்பத்தோட ஒரு அங்கம்தான் இவரு. இருட்டில் இருக்கிற உங்களுக்கு பாபா உதவி செய்வாரு. அதுக்குள்ள அந்த பையனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? இல்ல, சூரிய கிரகணத்துக்கு முன்னாடி எந்த தவறுகளும் நடக்காது. சுனோ ஆவாஸ். ஆவாஸ் சுனோ, சுனோ. காட்டோ.
ஐயோ ஐயோ என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க, என்ன விட்டுருங்க, ஐயோ என்ன விட்டுருங்க, ஐயோ எனக்கு பயமா இருக்கு, ஐயோ என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, ஐயோ என்ன பயமா இருக்கு, என்ன விட்டு என்ன விட்டுருங்க, என்ன என்ன சொல்றீங்கன்னு புரியலையே. இப்படி எல்லாம் பல்ட்டி அடிக்கணும்னு தெரிஞ்சிருந்து அந்த குருக்கள்கிட்ட கத்துட்டு வந்திருப்பனே, அவர் ஊர்ல சும்மா தான் இருக்காரு. ஐயோ ஐயோ கோடாலி அம்மா என்ன விடுங்க, ஐயோ இது நான் பண்ணணுமா, செய்யறேன். எங்க இருக்கீங்க, எங்க இருக்கீங்க? என்ன ஒரு தண்டனை, நான் என்ன வேணாலும் கத்துக்கிறேன், காட்டுவாசியோ ஆதிவாசியோ எது வேணாலும் நான் ஹிட்!
सूर्य ग्रहण बंदा पहले रिम्बोचो को बलि चढ़ाई दिनों पर छ त्यों बंदा आगे तिमलाई तांत्रिक बल लेना पच्छा अबे न करनोस रिम्बो चलाई तुरंत न बचानोस बाबू जा विजय करेरा बाबा मो गोयरे आवचो जा विजय करेरा செல்லக்குட்டி அக்கசட்டோ செல்லக்குட்டி செல்லக்குட்டி பாச்சே
உன்னை குட்டா தோ you
கசிலா, 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 செல்ல குட்டி குருவே
கனவு. கனவு? அஸ்வதி நீங்களா? கனவு. டேய் போடா. அம்பட்டன் ஆ.